நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் நாம் நவராத்திரி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் விசேஷமாக இந்த பண்டிகை என்பது கொண்டாடப்படுகின்றது. நவராத்திரிக்கு முன்னால் சிவராத்திரி வருகின்றது, சிவராத்திரிக்கு பின்னால் நவராத்திரி வருகின்றது என்றால் அதில் மிக ஆழமான ஆன்மீக இரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் இறைவனிடமிருந்து நாம் பெற வேண்டிய பொக்கிஷங்களை நாம் பெற முடியும். நவராத்திரி 9 நாள் கொண்டாடப்படுகின்றது, ஆனால் சிவராத்திரி 1 நாள் கொண்டாடப்படுகின்றது. ஏன் சிவனுக்கும் ராத்திரி கொண்டாடுகின்றோம், அதே மாதிரி நவராத்திரியும் கூட இரவில் கொண்டாடுகின்றோம் என்றால், சிவன் ராத்திரியில் வருவதாக நாம் நம்புகின்றோம், ஆனால் உண்மையாக அவர் கலியுகம் என்ற இருளிலே, அறியாமை என்ற இருளிலே வருகின்றார். வரும்பொழுது ஆத்மசக்தி இழந்த ஜீவாத்மாக்கள் அவரிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது இறைவனிடமிருந்து நாம் அந்த சக்திகளை பெறுகின்றோம். அதன் மூலமாக நம் பலவீனங்களை வெற்றி அடைந்து இறுதி நாளன்று, அதாவது நவராத்திரி இறுதி நாளன்று விஜயதசமி, அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களில், நம்மிடம் இருக்கக்கூடிய விகார குணங்களில் நாம் வெற்றி அடைந்து வாழ்க்கையில் சுகம் சாந்தி அடைகின்றோம். இதுதான் மிக ஆழமான ஒரு கருத்தாகும். சிவன் வரும்பொழுது நாம் கண் விழித்திருக்கின்றோம் அன்று இரவு முழுதும். அதற்கு காரணம் என்றால், இந்த இரவு என்பதன் அர்த்தமல்ல, இது அறியாமை என்ற இருள். அப்பொழுது சக்திகளாகிய நாம், அதாவது ஆத்மாக்களாகிய நாம், சிவனுடன் தொடர்பு வைக்கும் பொழுது ஆத்மாக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்கள், விகார குணங்கள் அழிக்கப்படுகின்றது. அதாவது நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாள் என்று நாம் கூறுகின்றோம். அதாவது அசுர குணங்களும் நம்மிடம் தான் இருக்கின்றது, அதே நேரத்தில் தெய்வீக குணங்களும் நம்மிடம் தான் இருக்கின்றது. அப்பொழுது இன்றைக்கு ஒவ்வொருக்குள்ளும் தெய்வீக குணங்கள் மறைந்து அசுர குணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அசுரனும் நம்முள் தான் இருக்கின்றான், அதே நேரத்தில் தெய்வீக குணமும் நம்மிடம்தான் உள்ளது. அப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் சிவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது அறியாமை என்ற இருள் நீக்கப்படுகின்றது. ஆகையால் தான் நவராத்திரி முதல் நாளே முதலில் தீபத்தை ஏற்றுகின்றார்கள், அணியாமல் அந்த தீபத்தை பார்த்து கொள்கின்றார்கள் 9 நாட்களும். கூடவே நவதானியங்கள் உள்ள ஒரு கலசத்தை அந்த முதல் நாளன்றே வைக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கலசம் என்பது ஞானம். எப்பொழுது நம்முள் ஞானம் பிறக்கின்றதோ நம் அறியாமை என்ற இருள் அகற்றப்படுகின்றது. என்று நாம் அறியாமை என்ற இருள் அகற்றப்படுகின்றதோ அப்பொழுது நமது ஆத்ம தீபம் என்று ஏற்றப்படுகின்றது. எப்பொழுது நாம் ஆத்ம தீபம் ஏற்றப்படுகின்றதோ அதை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இரவில் இருக்கக்கூடிய இந்த அறியாமை என்ற இருளில் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆத்மாவுடைய விளக்கு, அதாவது அந்த விழிப்புணர்வு என்றும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த விளக்கை அணியாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது. நவதானியங்களுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மமும் ஒரு விதை போன்றது. எப்பொழுது நாம் நல்ல விதை விதைத்தோம் என்றால் அதனுடைய பலனும் நன்றாக இருக்கும். ஆகவே நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் காரணம் நாம் என்ன விதையை விதைத்தோமோ, என்ன கர்மங்கள் நாம் செய்தோமோ, அதனுடைய விளைவுதான் நாம் அனுபவிக்கின்றோம் என்பதன் உதாரணம்தான் அது. ஆகவே எப்பொழுது நமக்குள் ஞானம் பிறக்கின்றது, அதற்கு பின் அந்த ஞானத்தின் மூலம் நாம் எப்பொழுதும் நம்முடைய இயற்கையான குணம் அன்பு அமைதி தூய்மை என்ற விழிப்புணர்வில், அதாவது ஆத்ம விழிப்புணர்வில், அதாவது அந்த நினைவில், ஆத்ம நினைவில் இருக்கும் பொழுது நாம் என்றுமே நல்ல காரியங்கள் செய்வோம். அந்த நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அதனுடைய பலனும் நன்றாக கிடைக்கும் என்பதுதான் அந்த நவதானியங்களுடைய ஆழமான அர்த்தமாகும். அதேபோல் தேவதைகளுக்கு கூட அன்று பார்த்தீர்கள் என்றால் 8 கைகள் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தேவதையாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது.
அதற்கு கூட காரணம் பார்த்தீர்கள் என்றால், நவராத்திரியில் முக்கியமாக மூன்று தேவிகளுக்கு நாம் விசேஷமாக பூஜை செய்கின்றோம். முதலில் சரஸ்வதி, துர்கை மற்றும் லக்ஷ்மி. ஏனென்றால் கல்விக்கு சரஸ்வதி என்று கூறுகின்றோம், வீரத்திற்கு துர்கை என்றும், செல்வத்திற்கு சரஸ்வதி என்றும் நாம் அவர்களை வணங்குகின்றோம். எப்பொழுது பரமாத்மா அவருடைய ஞானம் நமக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுது நமக்கு அறியாமை என்ற இருள் என்று அகற்றப்படுகின்றது. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விக்னங்கள் எல்லாத்திற்கும் காரணம் அறியாமையே. எப்பொழுது நாம் ஞான ஒளியை பெறுகின்றோம் அப்பொழுது அறியாமை என்ற இருள் என்பது அகற்றப்படுகின்றது. ஆகவே கல்விக்கு சரஸ்வதி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுது இறைஞானம் நமக்குள், நாம் யார், இறைவன் யார், நம்மை சுற்றி நடப்பதற்கான காரணம் என்ன, பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது, வாழ்க்கையில் கேள்வி கேட்கின்றோம், ஏன் எனக்கு தான் நடக்க வேண்டுமா, என் குடும்பத்திற்கு தான் நடக்க வேண்டுமா என்று. இதற்கான காரணம் என்னவென்றால் அறியாமைதான். ஆகவே இறைவனிடமிருந்து நமக்கு அறியாமை என்ற இருள் ஞானத்தின் மூலம் விலகி செல்கின்றது. அப்பொழுது நமக்குள் சக்தி பிறக்கின்றது. அந்த சக்தியின் மூலம் நாம் இடையே இருக்கக்கூடிய துர்குணங்களை நாம் அகற்றுகின்றோம். அதுதான் துர்கை என்று காண்பிக்கப்படுகின்றது. அப்பொழுது துர்கைக்கு எட்டு கை காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எட்டு கையும் எதை குறிக்கிறது என்றால், ஆத்மாவில் இருக்கக்கூடிய எட்டு சக்திகளை குறிக்கின்றதாக இருக்கின்றது. முதல் சக்தியை தான் நாம் கூறுகின்றோம், எதையும் உள்ளடக்கக்கூடிய சக்தி. எப்படி ஒரு ஆமை தனக்கு தேவையான பொழுது தன் உறுப்புகளை வெளியே எடுக்கின்றதோ, அதே நேரத்தில் தேவையில்லாத பொழுது தன்னை தனக்குள் அடக்கிக் கொள்கின்றதோ, அதே போலதான் நாம் ஆத்மாக்களாகிய நாம் இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், சம்பந்தங்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதவி, பணம், இதை தான் நாம் என்று நினைத்து கொண்டு, அவைகள் இருந்தால்தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அதன் பிள்ளை செல்கின்றோம். ஆகவே நாம் தான் துக்கத்தை அனுபவிக்கின்றோம். ஆனால் எப்பொழுது ஆத்ம ஞானம் கிடைக்கின்றதோ, இதுவெல்லாம் நான் கிடையாது, நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உலக நாடகத்திலே நான் ஒரு நடிகனாக இந்த ஆடையை போட்டு நடித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது நாம் விஸ்தாரத்திலிருந்து சாரத்திற்கு வருகின்றோம். நாம் எட்டு கைகளை காமிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே தேவிகளுக்கு எட்டு கைகள் காமிக்கப்பட்டிருப்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஆத்மாவுடைய எட்டு சக்திகளை குறிக்கின்றது. உண்மையில் தேவதைகளுக்கு எட்டு கைகள் இருக்கின்றனவா என்றால் இல்லை. அதே நேரத்தில் தேவதைகளை காண்பிக்கிறார்கள், அவர்கள் இம்சை செய்யக்கூடியவர்களாக. உண்மையில் தேவதைகள் அகிம்சா பரமோதரம் என்று கூறுகின்றார்கள். அகிம்சை என்பது அவது பரம தர்மமாக இருக்கின்றது. ஆகவே கண்டிப்பாக அவர்கள் இம்சை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் அது எதை குறிக்கிறது என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடக்க குணங்களை நாம் இறைவனிடமிருந்து பெறக்கூடிய எட்டு சக்திகள் மூலமாக அளிக்கின்றோம் என்பதுதான் அதன் அர்த்தமாகும். ஆகவே முதல் சக்தி ஆத்மாவுக்குள் வருகின்றது என்னவென்றால், அதுதான் புலனடக்கக்கூடிய சக்தி. இரண்டாவது எதையும் சாரத்திற்கொண்டு வரக்கூடிய சக்தி. மூன்றாவது சகித்து கொள்ளக்கூடிய தன்மை. நான்காவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. ஐந்தாவது பகுத்தறியக்கூடிய சக்தி. ஆறாவது சரியாக முடிவெடுக்கக்கூடிய சக்தி. ஏழாவது சக்தி என்பதுதான் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. எட்டாவது சக்தி என்பதென்றால் மற்றவர்களுடன் ஒத்துழைக்கக்கூடிய சக்தி. இந்த எட்டு சக்திகள் இன்று ஆத்மாக்குள் இல்லாதனால்தான் இன்னொரு நமது வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருப்பதில்லை. ஆகவே இந்த எட்டு சக்திகளும் எட்டு தேவதைகள் என்ற ரூபத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் பார்வதி என்பது இதையும் உள்ளடக்கக்கூடிய சக்தியாகவும், இரண்டாவது துர்கை என்பது நம்ம இருக்கக்கூடிய துர்குணங்களை நீக்கக்கூடியவளாகவும், மூன்றாவதாக சகிப்புத்தன்மை என்பது ஜெகதம்பாள், அம்பாள் என்று கூறக்கூடிய தந்தை தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய நினைவாகவும், தாய் என்றாலே அன்பும் சகிப்பும் நிறைந்தவளாவாள், அதற்கு பிறகு சந்துஷ்டமாதா என்று சொல்கின்றோம். எப்பொழுது நமக்குள் சகிப்புத்தன்மை வருகின்றதோ நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுது நமக்குள்ளே
ஆத்மா என்ற உணர்வுக்கு வந்து நாம் இருக்கக்கூடிய துர்குணங்களை நீக்கி என்று நாம் எல்லாரையும் ஒரு தாய் போல அரவணைக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நாம் திருப்தியாக சந்துஷ்ட மாதாவாக இருக்கின்றோம். அதுதான் அந்த நான்காவது சக்தி. எப்பொழுது நான்கு சக்தியில் வருகின்றதோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பகுத்தறிய முடிகின்றது. அதை தான் நாம் காயத்ரி என்ற ரூபத்திலே அந்த சக்தியை நாம் தேவியாக வணங்குகின்றோம். அடுத்ததாக சரஸ்வதி. சரஸ்வதி என்பது கல்விக்கு கூறுகின்றோம். எப்பொழுது உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கின்றதோ அப்பொழுது நாம் சரியாக முடிவெடுக்க முடியும். அதான் முடிவெடுக்கக்கூடிய சக்தி தான் சரஸ்வதி. அதற்கு பின்பாக இந்த முடிவெடுத்து நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் கூட அடுத்த சக்தியானது காளி. காளி என்பது எதை காண்பிக்கின்றது என்றால், இன்றைக்கு நமக்குள் சிறிய அம்சம் கூட இருந்தாலும் ஒரு விகாரத்துடைய கோபம் என்பது பரவாயில்லை சிறிது இருக்கட்டும் என்று சொன்னால் அது வம்சமாக வரிவிடும். ஆகவே அதை கூட நாம் அடியோடு அழித்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே அந்த அரக்க ஒரு துளி அரக்க அந்த அரக்கத்தன்மையை கூட அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் காளிக்கு கையிலே ஒரு அரக்கனை பிடித்தமாக மாதிரியும் அதன் ரத்தம் கீழே சொட்டுவதாகவும் காண்பிக்கப்படுகின்றது. ஏனால் அதை நாம் ஒரு துளி கூட கீழே விட்டால் அது பல அரக்கர்களாக மாறுவதாக காண்பிக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அம்சம் வம்சமாக மாறிவிடும் என்பதற்காக தான் அந்த சக்தி என்பது காண்பிக்கப்படுகின்றது. அதை நாம் முழுமையாக நமக்குள்ள இருக்கக்கூடிய விகார குணங்களை நாம் வெற்றி அடையும் பொழுது நாம் லக்ஷ்மி தேவியாக, அப்படி என்றால் நாம் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுகின்றோம். நற்குணங்களை சக்திகளை நாம் எதையும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதில்லை. அதனால் தேவியின் கைகளிலே லக்ஷ்மி தேவியில் அளவற்ற செல்வத்துடைய அந்த நாணயங்கள் கையிலிருந்து வெளிப்படுவதாக காண்பிக்கப்படுகின்றது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் எதையும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆகுகின்றோம். ஆகவே தான் நரகாசுரன் அழித்த நாள் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் நம்ம கூடிய அரக்க குணங்களை அடித்து நமக்குள்ளே இழந்த சக்திகளை மீண்டும் பெறும் பொழுது நாம் செல்வம் நிறைந்தவர்களாக, பொருட்செல்வம் என்பது மட்டுமல்ல குணமும் சக்திகளும் நிறைந்தவர்களாக ஆகுகின்றோம். அதுதான் அந்த கடைசி நாளன்று நவராத்திரி அன்று விஜயதசமி என்று கொண்டாடப்படுகின்றது. அதான் வெற்றியின் நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இந்த நல்நாளிலே உங்களை அனைவரையும் நாம் ஒவ்வொரு திருவிழாக்களையும் ஒவ்வொரு பண்டிகையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான ஆன்மீக ரகசியங்களை புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து நாம் இழந்த சக்திகளை மீண்டும் பெற்று நாமும் நம் குடும்பமும் வளமாகவும் அமைதியாக வாழ்வதற்காக இலவசமாகவே ராஜயோக தியானம் என்பது உங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. மேற்கொண்டு விவரங்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய முகவரியை அணுகி உங்கள் வாழ்க்கையை வளமாக வாக்கிக் கொள்ளுமாறு இந்த நல்ல வேளையிலே கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.